அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். கோயம்புத்தூர் ராமநாதபுர பகுதியில் டாஸ்மாக் சூப்பர்வைசர் முத்துபாலன் என்பவரது வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த முழு விவரங்களையும் வழங்கும் செய்தியாளர் நேசராஜ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். நேசராஜ், வணக்கம். இந்த சோதனை தொடர்பான விவரங்கள் என்ன, பதிவு செய்யலாம்? செந்தில் பாலாஜி கரூர் பகுதியில் நான்கு இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை செய்து வருகின்றனர். இதில் குறிப்பாக உதவியாளர் சங்கர் வீட்டிலும் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. அதே போல செங்குந்தபுரம் நிதி நிறுவனத்திலும் அமலாக்கத்துறை சோதனை செய்து வருகின்றனர். தனலட்சுமி மார்பல்ஸ் உரிமையாளர் பிரகாஷ் அவருடைய வீட்டிலும் இந்த அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. மொத்தம் நான்கு இடங்களில் கரூர் பகுதியில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கோவை ராமநாதபுரம் எண்பதடி சாலையில் உள்ள ஒரு சூப்பர்வைசர் முத்துபாலன், டாஸ்மாக் சூப்பர்வைசர், அவருடைய வீட்டிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை செய்து வருகின்றனர். கேரள பதிவு எண் கொண்ட வாகனத்தில் வந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்து வருகின்றனர். பத்துக்கும் மேற்பட்ட மத்திய துணை ராணுவ படையினர் வந்து அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே போல வேறு ஏதோ சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க போலீசார் உதவியுடனும் இந்த சிஆர்பிஎஸ் அதிகாரிகள் அங்கு இருக்கிறாங்க. இந்த சோதனையானது கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பாக கோவை முழுவதும் டாஸ்மாக்ல வந்து அதிகமாக 10 ரூபாய், 20 ரூபாய், 30 ரூபாய் என்கின்ற எண்ணிக்கையில் வந்து அதிகமான காசு வாங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் அடிப்படையிலும் வந்து இந்த சோதனையானது நடைபெற்று வருவதாக அங்குள்ள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த சோதனையானது இன்று மாலை வரை நடைபெறும் என அமலாக்கத்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் ராமநாதபுரம் பகுதியில் டாஸ்மாக் மேற்பார்வையாளர் முத்துபாலன் என்பவரது வீட்டு அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சோதனையில் எத்தனை போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? நேசராஜ், இது குறித்த விவரங்கள். தற்போது இந்த சோதனையானது அந்த முத்துபாலன் என்பது வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை செய்த போது 10க்கும் மேற்பட்ட மத்திய துணை ராணுவ படையினர், அதே போல ராமநாதபுரம் பகுதியில் இருந்து போலீசார் 20க்கும் மேற்பட்டோர் அந்த சாலையில் வந்து குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த பகுதியில் ஏதாவது கட்சிக்காரர்கள் வருகிறார்கள் என ஐஎஸ் கண்காணிப்பும் ஏற்பட்டு வருகிறது. இந்த கண்காணிப்பு மூலமாக யாராவது அங்கு வருகிறார்கள் உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும் அமலாக்கத்துறையில் சொல்கிறதாக தெரிகிறது. இதனையடுத்து அங்கு ஒரு பரபரப்பான சூழ்நிலை நடைபெற்று வருகிறது. இதே போல மற்ற இடங்களிலும் இந்த டாஸ்மாக் பகுதியில் உள்ள மற்ற பகுதிகளிலும் ஏதாவது சோதனை செய்ய வருவார்களா என்று அதிகாரிகள் கூறும் பொழுது அவர்கள் இன்னும் ஒரு இரண்டு பேர் வீட்டிலும் வந்து இன்று மாலைக்குள் அவர்களது வீட்டிலும் சோதனை செய்வார்கள் என தெரிவித்துள்ளனர். ஆனால் அந்த இரண்டு பேருடைய பெயரும் அவர்கள் தெரிவிக்கவில்லை. இருந்தும் மாலைக்கு பிறகு அந்த வீட்டிற்கும் செல்வார்கள் என கூறப்படுகிறது. கரூரில் செந்தில் பாலாஜியின் உதவியாளர் வீடு நிறுவனங்களில் ஈடி ரைடு நடைபெற்று வரும் நிலையில் தற்போது கோயம்புத்தூரிலும் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். செந்தில் பாலாஜியின் தொடர்புடைய இடங்களிலும் சோதனையானது நடைபெற்றது. அதேபோல தற்போது கோயம்புத்தூரிலும் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்த விவரங்களை பதிவு செய்யலாம். மேசராஜ், செந்தில் பாலாஜி அவருடைய உதவியாளர் வீட்டுல வந்து இன்று காலை முதல் அந்த அமலாக்கத்துறையினர் சோதனை செய்து வருகிறார். செங்குந்தபுரம் நிதி நிறுவனத்திலும் அமலாக்கத்துறையை சோதனை செய்து வருகிறார்கள். மொத்தம் கரூரில் நான்கு பகுதிகளிலும் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. கோவையை பொறுத்தவரை பொறுப்பு அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான உறவினர் வீடுகளிலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இந்த சோதனை வருமான வரித்துறையினர் சோதனை நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் அமலாக்கத்துறையினர் வந்து இந்த சூப்பர்வைசர் அவருடைய வீட்டிலும் இந்த முத்துபாலன் என்பவர்கள் வீட்டிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை செய்து வருகின்றனர். இதில் குறிப்பாக கேரள எண் பதிவு கொண்ட வாகனத்துல வந்து இந்த அமலாக்கத்துறையினர் வந்துள்ளனர். இந்த அமலாக்கத்துறையினர் இன்று காலை முத்துபாலன் வீட்டில் இருக்கும்பொழுது அவர்களை வெளியே அனுப்பிவிட்டு உள்ளே சென்று அந்த வீட்டில் உள்ள கணினி மற்றும் செல்போன்கள் ஆகியவற்றை அவர்கள் வந்து அழித்ததுன்னு, அதே போல வங்கி கணக்குகளையும் முக்கியமான புக்குகளையும் வந்து எடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மத்திய சிஆர்பிஎஃப் துணை ராணுவ படையினர் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ராமநாதபுரம் காவல்துறையிலிருந்து 10க்கும் மேற்பட்ட போலீசாரும் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மதியத்திற்கு மேல் இந்த கோவை மண்டலத்தில் உள்ள டாஸ்மாக் நிறுவனங்களில் பணிபுரிந்த சூப்பர்வைசர், மேலாளர்கள் உள்ளிட்ட வீடுகளிலும் வந்து இந்த சோதனையானது நடைபெறும் என கூறப்படுகிறது. இந்த வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாகவும் கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது அமலாக்கத்துறையினர் வந்து இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. அதே போல டாஸ்மாக் பகுதியில் கோவை மாவட்டம் முழுவதுமே உள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் 10 ரூபாய், 30 ரூபாய், 40 ரூபாய் அளவிலான முறைகேடுகள் நடந்ததுள்ள கூறப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது இந்த முத்துபாலன் என்பவர் வீட்டில் சோதனை செய்து வருவது ஒரு குறிப்பிட்டதாக பார்க்கப்படுகிறது.
கோயம்புத்தூர் ராமநாதபுரம் பகுதியில் டாஸ்மாக் மேற்பார்வையாளர் முத்துபாலன் என்பவரது வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மேசராஜ்.